பீங் அன் அதர் ரிலீஜியன் அப்படிங்கிறப்ப ஒரு ஹிந்துஸோடைய அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்கள் பண்ணப்ப அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருந்தது உங்கள் சைடில் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம சினிமாவில் பார்த்து வெளியில் நண்பர்களுடைய ஃபேமிலியில் பார்த்து தான் தெரியுமே தவிர எப்படி பண்ணணும் தெரியாது. ஆனால் இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு சில பேருக்கு பானையை வந்து தோளில் சுமக்கணும், தோளில் சுமந்து மூணு ரவுண்ட் ஓடணும். ஒரு சில பேருக்கு இல்லை, கையில் கட்டி கையில் பிடிச்சிட்டு போகணும். ஒரு சில பேருக்கு பானையே எடுக்கக்கூடாது, அவங்க அந்த வழக்கமே இல்லை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. வெறும் சந்தனம் தெளித்து பொட்டு வச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த குடும்பத்திட்ட வீடியோ கால் பண்ணி கேட்டுருவோம், முதல்லையே உங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், அதை மாதிரி நாங்கள் பண்ணி தரோம்னு சொல்லிவிட்டு. இங்கே நண்பர்கள் யாராவது மாற்று மத நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்கள அழைச்சி வந்து பண்ணி கொடுப்பான்னு சொல்லுவோம். அப்படி யாருமே இல்லாத பட்சத்தில், அல்லது இந்த கோவிடில் இறந்து போனவங்க, அழுகிய நிலையில் இறந்து போனவங்க, இவங்களுடைய உடல்லாம் இருக்கும்போது அந்த ப்ரொசஸ் நாங்களே செய்வேன். நானே அந்த பானையை தூக்கிட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த அங்கே இருக்க ஸ்டாஃபை வீடியோ கால் எடுக்க வச்சு அந்த ஃபேமிலி அதை பார்ப்பாங்க. ஸோ ஒருவேளை நம்ம பண்ணும்போது இல்லை இதை இதை செய்யுங்க, அந்த வாயில் தண்ணியை ஊற்றுங்க, தண்ணியை வச்சு மூஞ்சி தொடச்சி விடுங்க, நெத்தியில் பொட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து. அதுக்கு எதுவும் சொல்லலையா உங்கள் சைட்லேருந்து? எந்த ஒரு எதிர்ப்பும் வரலையா? இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இல்லையா? அதுக்காக தான் கேட்டேன். அது இது பண்ணுறதுக்கு ஆக்சுவலி ஒரு தனி மனசு வேணும்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இல்லை, இதுக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்காது. இஸ்லாமிய சொந்தங்கள் சில பேர் வந்து நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம மதத்தில் இது அலோடு இல்லைன்னு சொல்லி சொன்னவங்களும் இருக்காங்க. மாற்று மத சகோதரர்களே வந்து நீ ஒரு இஸ்லாமியன் எப்படி பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க, வியந்தும் கேட்டிருக்காங்க, நீ எப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி வியந்தும் கேட்டிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து எந்த மதமும் வந்து ஒரு இறுதி சடங்கு செய்யக்கூடாதுங்கிறத எங்கேயுமே எழுதி வைக்கல. அதனால் நான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன். யாரும் அந்தளவுக்கு பெரிய எதிர்ப்புகள் இல்லை, ஆனால் கேள்விகள் வரும். நீ ஏன் செய்கிற, வேறு யாரும் செய்யலாமே, நம்ம இஸ்லாமில் அடோடு இல்லையே, இல்லை நீ வந்து ஒரு முஸ்லீம் மருந்து எங்கே ஹிந்துஸ் நீ எப்படி செய்யலாம் அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கான பதில் இருக்கும். சரி, ஒரு சில தான் சொன்னேன், இந்த ஜாதி சண்டை வருதுங்கும் போது இவங்களுக்குள்ளே பண்ணுற விஷயமா இருக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சில கிராமங்களில் வந்து வெளியூரில் போய் இறந்துட்டால் பாடியை உள்ளே கொண்டு வரக்கூடாதுங்கிற சட்டம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. வெளி ஊரை விட்டு வெளியில் போய் செத்துட்டானா ஊருக்குள்ளே வரக்கூடாது. அது ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டான் அப்படிங்கிற ஓகே, வெளிநாட்டில் இறந்துட்டான் இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா அந்த பாடியை ஊருக்குள்ளே வரவிட மாட்டாங்க. இப்போ அந்த குடும்பம் வந்து தன்னுடைய வீட்டில் அந்த சடங்குகள் செய்யணும்னு ஆசைப்பட்டால் அது செய்ய முடியாது. ஸோ ஒரு சேலம் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம், அந்த கிராமம் பேரை சொல்ல விரும்பலை, அவங்க வந்து அந்த ஊர் பெரிய மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாடி ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்றாங்க. இப்போ நாங்கள் ஏர் இண்டியாவிலேருந்து போய் இறங்கும்போது மதியம் ஆகும், நான் சாயங்காலம் தான் போய் நான் வந்து பண்ண முடியும் இல்லையா. இப்போது நான் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தால் அந்த இருட்டிடும், இருட்டிடுச்சுன்னா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஊருக்கு வெளியில் போய் வச்சுக்கோங்கிறாங்க, ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டோம், பேசி பார்த்துட்டோம். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம சில அமைச்சர்கள் மூலியமாக அவங்கள வந்து சரி ஓகே பேசலான்னு பார்த்தா அந்த குடும்பம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் வந்து பேசி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் எங்களை வாழ விட மாட்டாங்க, அல்லது நீங்கள் இந்த ஊருக்குள்ளே வரவிட மாட்டாங்க, உங்களுக்கும் பிரச்சனை வரும். அது மாதிரி மிரட்டி இருக்காங்க. ஐ மீன், நீ யார் எங்களுடைய சட்டத்திட்டங்களில் வந்து தலையிடுறதுக்கு, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மிரட்டிலாம் இருக்காங்க. அந்த சில பிரச்சனைகள் இருக்குது, இல்லை எதுக்கு எதுக்கு பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஏர்போர்ட்டில் போட்டு விடுறது, சில பிரச்சனைகள் பண்ணுறது, இது பண்ணக்கூடாதுன்றக்காக ஒரு முகநூலில் ஒரு பதிவு போட்டால் இந்தியன் கவுன்சிலேட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இது மாதிரி முகநூலில் பதிவு போட்டிருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயக்கிருமிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அது சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வீட்டில் பயப்படவும் செய்கிறாங்க, அம்மாவுக்கு ஒரு பயம் இருக்குது, ஏதாவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயமும் இருக்குது. யாருமே சொல்கிறோம், யாரும் செய்கிறது இல்லை. இன்னொன்று, ரெண்டு பேர் தப்பு பண்ணுறாங்கிறது வேண்டி 98 பேர் கிடைக்கிற உதவியை நிறுத்த முடியாது. சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரை சேர்ந்தவர், அவங்க காஸ்ட்லேருந்து வேறு காஸ்ட்டாக கல்யாணம் பண்ணிட்டார். ஸோ மாமியார், அதாவது அவங்க அம்மா, அது இறந்து போனுடைய அம்மாவுக்கும் மருமகளுக்கும் நடக்காது. தனித்தனியாக வேறு வேறு ஊரில் இருக்காங்க. இப்போ அந்த பாடியை இவங்க அங்கே வேணுங்கிறாங்க, இவங்க இங்கே வேணுங்கிறாங்க. ரெண்டு பெரிய சண்டை போயிட்டுருக்காரு, ஜாதி சண்டையாகவே போயிட்டுருக்காங்க. அது அவங்களுக்கு, நீ வந்து அந்த ஜாதியில், எங்கள் வழக்கு அப்படி நாங்கள் எரிப்போம், எங்கள் வழக்கு அப்படி நாங்கள் புதைப்போம், இதில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் நடுவில். சரி ஃபைனலாக ஒரு டிஸ்கஸ் பண்ணி சரி ஊர் கொண்டு போகலான்னா ஊரில் வர விடலை, வேண்டாமே வேண்டாம் எங்களுக்கு, வந்தால் எங்கள் வீட்டு தான் வரணும், இல்லை எங்கள் வீட்டு தான் வரணுன்னதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து இங்கேயே எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை காட்டி, அது ஒரு ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன். என்னன்னா, தன்னுடைய அப்பாவை அல்லது தன்னுடைய கணவரை கடைசி காலத்தில் வந்து ஒரு பண்ண முடியாத சுச்சுவேஷன். அந்த மாதிரி சில எதிர்ப்புகளாலும் சில பேர் வந்து பணம் இருக்காது, சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து எமோஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பழைய மாதிரி ஒரு எமோஷன்ஸே இல்லை இன்றைக்கி.